விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம டார்கெட் 365ல 202வது நாள். இன்னைக்கு பார்க்க போற செடியும் ஒரு வித்தியாசமான செடி தாங்க. சோ என்னடா இதுல எல்லா செடியுமே வித்தியாசம் 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 அப்படினு சொல்றானே அப்படி நீங்க நினைக்கலாம். உண்மையில தாங்க. ஏன்னு கேட்டா இந்த உலகத்துல முளைக்கிற ஒவ்வொரு புல்லுல இருந்து எவ்வளவு பெரிய மரங்களா இருந்தாலும் எல்லாமே வித்தியாசம்தான். ஏன்னு கேட்டோம்னா அந்த ஒரே தாவரத்தில் நம்ம ஊரில் அது விளைஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா வேறு பூமியில், வேறு பூமி அப்படின்னா நம்ம பூமி தாங்க, வேறு நாடுகளில் விளந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு தாவரமே வந்து வித்தியாசம் தானே. இப்போ எப்படி நம்ம மனிதர்களே எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு மரம் செடிக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு செடி தான். இது நீங்கள் பார்த்தோன்னே சொல்லியிருக்கலாம், எப்பா இது வந்து நித்திய கல்யாணி செடிப்பா, இல்லை அப்படின்னா பட்டிப்பூ செடிப்பா, அப்புறம் சுடுகாட்டு பூ செடிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே சொல்லிடலாம். பட் இதெல்லாம் தெரிஞ்ச பேர். ஆனால் இதில் இருக்கிற நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கட்டும், இதோட பேரே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குங்க. நம்ம மூணு பேர் பார்த்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா நயனத்தாரா செடி அப்படின்னு சொல்லுவாங்க. நயன்தாரா கிடையாதுங்க, நயனத்தாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பேரே வித்தியாசமான பேரில் தானே இருக்குது. ஓகே, இதை வந்து தாவரவியல் ரீதியாக என்ன பேரில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கந்தராஸ் ரோசாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கந்தராந்துசு ரோசாஸ் அப்படின்னு சொல்கிறது தான் தாவரவியல் ரீதியாக இதோட பேர். இது எதோட குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்போசினேசியோ அப்படின்ற ஒரு தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. இந்த செடியில் நிறையா சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, இது வந்து பார்த்திங்கன்னா மடகாஸ்கருக்கு தான் வந்து இதோட தாயகம். அதுக்கப்புறம் உலகம் எங்கும் பார்த்திங்கன்னா பரவி எல்லா நாடுகளையுமே விளையுது. ஆனால் நாடு ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற பூக்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. அதோடய நிறங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேறுபாடு இருக்குது. நம்ம ஊர்லேயே பாருங்கள், வெள்ளையிலேருந்து ஒரு சிகப்பு கலர் வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கும். ஊதா கலரில் இந்த மாதிரி நிறையா இடங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த பூக்களை வந்து பார்த்துருக்கலாம். இதில் வந்து நிறையா மெடிசன் இருக்குங்க. இந்த உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப வந்து மெடிசனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வேர்ல்டு வந்து ஃபஸ்ட்டு தாவரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தாவரத்தை தான் சொல்லுவாங்க, நம்ம நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லி. உலகத்தில் ரொம்ப நோய், கொடிய நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல நிறையா நோய் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மனிதனோட ஒன்றி வாழ்கிற ஒரு நோய்னா அந்த சக்கரை நோயும் புற்றுநோயும், இது ரெண்டையும் வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்லுவோம்னா மிகப்பெரிய நோய், வலி உள்ள நோய்னா அந்த புற்றுநோய் தான். அதற்கு இதில் இருந்தாங்க மருந்து எடுக்கிறாங்க. ஸோ நீரழிவு நோய்க்கும் இதில்தான் மருந்து எடுக்கிறாங்க, புற்றுநோய்க்கும் இதில்தான் மருந்து எடுக்கிறாங்க. அதனாலே என்ன சொல்லுவாங்க, ஓகே இது மதிப்பு மிக்க ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தாவரத்திலேருந்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது விஷங்க. அதிலேருந்து என்ன பண்ணுவாங்க, பிரித்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த செடியை வந்து நர்சரியிலே போய் வந்து ஈஸியாக விற்கிது. நித்திய கல்யாண செடி அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வாங்கி வளர்க்கலாம். வாங்கி வளர்க்குறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானதான். ஸோ பூக்கள் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு வெள்ளையிலேருந்து ஒரு லைட் சிகப்பு, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு இருக்கும், நிறங்கள் வந்து மாறுபடும், நிறையா வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இலைகள்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா அருமையாக இருக்கும். அதிகபட்சமாக ஒரு மீட்டர் வரைக்கும் வந்து வளரக்கூடியது. வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். அதேமாதிரி வந்து வறட்சியும் தாங்கும். நீங்கள் கொஞ்சம் தண்ணீரும் வந்து மழையெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அழுகி போகாது, ஓரளவுக்கு தாங்கி வந்து வளரும். ஸோ இதிலேருந்து நம்ம வந்து பூக்கள் வந்து அழகுக்காக வளர்க்கலாம். ஏன்னா நம்ம போய் என்ன பண்ண முடியாது, அதை டைரெக்டாக மெடிசனாகவோ எதுவும் பண்ண முடியாது. பட் இதை வந்து விவசாயமாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. விவசாயமாக பண்ணாங்க, இது வந்து ஓராண்டு பயிர். ஸோ ஓராண்டில் என்ன பண்ணலாம், நீங்கள் வளர்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த செடி இலைகள் தேவை அப்படின்னா இலைகளையும் அறுவடை பண்ணலாம். இதோட வேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெடிசன் மிக்கதுங்க. ஸோ வேரையும் இலைகளையும் என்ன பண்ணுவாங்க, மெடிசனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. யாருக்காவது வந்து உங்களுக்கு வெளிநாடுகளில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம ஊர்லேயே வந்து மெடிக்கல் இலைகள் போல் விற்பனைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து விவசாயம் பண்ணி ஒரு அருமையான லாபமும் சம்பாதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தாவரத்துக்குமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கும், அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவம் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணணும், இந்த பூமியில் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம். ஸோ நம்மளும் ஒரு மனிதராக இருந்துட்டு வந்து இது பண்ணிட்டோம். அப்போ இயற்கையாக மனிதன் வந்து அழிஞ்சிட்டே இருக்கலாம், ஆனால் இயற்கை வந்து அழியவே அழியாது. பார்த்திங்கன்னா அது வந்து இயற்கையோடு ஒன்றி இருக்கும். ஏன்னா இந்த மரங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு காற்றே கிடையாது. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் அழிஞ்சு போச்சு அப்படின்னா மனித குலமே அழிஞ்சு போகும். அப்போ இந்த மரங்களை பற்றி நம்ம எவ்வளோ நேசித்து அதை வளர்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நித்திய கல்யாணி அப்படின்ற ஒரு செடியை பற்றி கற்றுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செடி மரம் கொடியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.